மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. சீனி ராமசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் மாமனிதன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். 1000 ஆண்டுகளுக்கு முன் கணிக்கப்பட்ட பஞ்சாங்கத்தை வைத்துக் கொண்டு தற்பொழுது செவ்வாய் கிரகம் செல்வது முடியாத காரியம் அப்படின்னு விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவிச்சிருக்காரு. பிரபல நடிகர் மாதவன் பொய் வழக்குகளால் சிறை தண்டனை பெற்ற இஸ்ரோவின் விஞ்ஞானி நம்பி நாராயணனின் வாழ்க்கை வரலாற்றை கருவாக கொண்ட ராக்கெட்ரி நம்பி விளைவு அப்படிங்கிற படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. பெரும் பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட இந்த படத்தில் பொய் வழக்குகளால் நம்பி நாராயணன் அனுபவித்த இழப்புகள் மற்றும் அதிலிருந்து தான் நிரபராதி என அவர் சட்ட போராட்டம் நடத்தி வென்றது குறித்த காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. வரும் ஜூலை 1ஆம் தேதி திரைக்கோரும் இந்த திரைப்படம் தொடர்பான சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நடிகர் மாதவன் பேசியிருந்தார். அப்போது அவர் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, ஐரோப்பா உள்ளிட்ட பல நாடுகளில் பல கோடி கணக்கில் செலவழித்து 32-33 முறைதான் செவ்வாய் கிரகத்துக்கு செயற்கைக்கோள்களை அனுப்பி வெற்றி பெற்றாங்க. ஆனால் இந்தியா சிறிய என்ஜினை வைத்துக்கொண்டு பஞ்சாங்கத்தோட உதவியோட 2014 செவ்வாய் கிரகத்துக்கு செயற்கைக்கோள் அனுப்பியது அப்படின்னாரு. மாதவனின் இந்த கருத்து சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. இது குறித்து பேசிய இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை, விண்வெளி பயணங்களுக்கு பஞ்சாங்கத்தை உலக அளவில் பயன்படுத்தினார்கள். ஒரு காலத்தில் இங்கிருந்து பார்ப்பதற்காக ஆர்ப்பட்டாவிலிருந்து அதை செஞ்சாங்க. ஆனால் பஞ்சாங்கம் என்பது ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒன்று கிடையாது. இது 1000 ஆண்டுகளுக்கு முன் கணிக்கப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கு முன் கணிக்கப்பட்ட பஞ்சாங்கத்தை வைத்துக் கொண்டு செவ்வாய் கிரகம் செல்வது என்பது முடியாத காரியம். அது முதல்ல சரியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்தந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் இடங்களை கணித்து வைத்துக் கொண்டு அதற்கு ஏற்ப உலகளாவில் எங்களுக்கு என்று இருக்கக்கூடிய பஞ்சாங்கம் மாறுதல் அடைகிறது. அந்த மாறுதலுக்கு ஏற்ப தான் புதிதாக உருவாக்கப்பட்ட அர்பனாக் என்ற பஞ்சாங்கத்தை வைத்து தான் எந்த நேரத்திலிருந்து ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து பயணத்தை தொடங்க வேண்டும், எவ்வளவு வேகத்தில் எப்படி சென்றால் இலக்கை அடைவோம் என்பதை தற்பொழுது அறிவியல் பூர்வமாக கோள்கள் இருக்கக்கூடிய இடங்கள், கோள்களின் பயணங்கள், நம் பூமியில் இருக்கக்கூடிய இடம், நம் அனுப்பக்கூடிய PSLV எப்படி போகும், சந்திராயன் எப்படி போகும் என அனைத்தையும் கணித்து பல ஆய்வுகளுக்கு பிறகுதான் நேரம் கணிக்கப்படுகிறது. பஞ்சாங்கத்தை பார்த்து நேரம் குறிக்கப்படுவது கிடையாது. பஞ்சாங்கம் என்பது கோள்கள் எங்கு இருக்கிறது என்பதை சொல்லுது. கோள்களின் நகர்வுகளை பார்த்தே நேரம் குறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS Institutions. மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS Institutions. மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Institutions கோவை. சீனி ராமசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிக்கும் மாமனிதன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.